அணில் மற்றும் குரங்கள்கிட்டருந்து இந்த மாதிரி தென்னை மரங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அணில்கள் தென்னை மரத்துக்கு மேலே போகிறதுனால அந்த தென்னை மரத்தில் இருக்க பாலைகள் வெளியில் வரும்போது அதோட வேலையை காட்டிடும். இதனால் பார்த்தீங்கன்னா 20 தேங்காய் காய்க்கூடிய இடத்துல 10 தேங்காய் தான் காய்க்கும். அதுலேயும் இந்த குரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய டான். இந்த குரங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க காய்கள் சிறுசு பெருசுலாம் வித்தியாசமே பார்க்காது, எல்லாத்தையும் பறித்து கீழே போட்டுரும். அதுலேயும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் நடந்து பண்ணிங்கன்னா உங்கள் தலையில் கூட தூக்கி எறிஞ்சிடும். நாம் பண்ண போகிற இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அணில் மற்றும் குரங்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் கொடுக்காம 100%க்கு 100% இந்த மரத்தை பாதுகாக்கிறது எப்படின்னு சொல்லி இந்த விட நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துவங்க. அந்த டேப் எடுத்துகிட்டு தென்னை மரத்தில் கீழே இருந்து ஒரு 7 அடி உயரத்துக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம 7 அடி மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து கீழே ஒரு 3 அடி அளவுக்கு அளந்து கீழே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று எடுத்து இந்த இடத்தோட சுவிட்சலோ எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தென்னையோட சுவிச்செலவு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அளவு இருக்குது. அடுத்ததான் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கப்பட்ட தகர சீட் எடுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்ல உள்ள தகர சீட் வாங்கிக்கோங்க. அந்த தகர சீட்டை இந்த மாதிரி ஒரு பிளேனான சர்ஃபேஸில் நல்லா படுக்கப்படுவாங்க. அடுத்ததான் நாம் இந்த தென்னையில் கீழே மார்க் பண்ண இந்த இடத்தோட சுவிச்செலவு எவ்வளோன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அளவு வந்துச்சு, அதனால 1 மீட்டரோட 10 பாயிண்ட் கூடுதலாக வச்சு 1 மீட்டர் 10 பாயிண்ட் அளவுக்கு இந்த சீட்டோட நீளத்தில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு மார்க் பண்ண மாதிரி இன்னொரு ஒரு சைட்லையும் இதே 1.10 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் இந்த 2 மார்க் பண்ண பாயிண்ட்டை இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்ததான் நம்ம மார்க் பண்ண இந்த தகடை தனியாக கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 அடி உயரம், அதுக்கப்புறம் 1.10 மீட்டர் நீளமுள்ள சீட் ரெடி ஆகிட்டு இந்த சீட்டை எடுத்துவோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டூல் ஒன்று தென்னை மரத்துக்கு பக்கத்தில் போட்டுருவோங்க. போட்டுக்கிட்டு அந்த ஸ்டூல் மேலே ஏறிடுங்க. அடுத்ததான் மேலே நம்ம மார்க் பண்ணால் இந்த பகுதியில் இதோட மேல் பகுதி வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு கயிறை எடுத்து டெம்பரவரியாக இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எதனால கட்டுறோம்னா அடுத்து வேலை பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் இந்த மாதிரி 2 இன்ச் நீளமுள்ள எஸ்எஸ் ஆணி எடுத்துவாங்க. எதுக்காக எஸ்எஸ் ஆணி எடுக்க சொல்றேன்னா நார்மலான ஆணி பட்டிங்கன்னா கண்டிப்பாக துரு பிடிச்சிரும். அடுத்ததான் இந்த ஆணியை இந்த மாதிரி 2 தகடுகளை இணையக்கூடிய இடத்துல கீழ்பகுதியில் அடிச்சிருங்க. அடுத்ததான் மேல் பகுதியிலும் ஒரு ஆணி அடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்த நம்ம கெட்டால் இந்த கயிறை கழட்டிக்கலாம். இந்த சீட் அடிக்கும்போது முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இதோட கீழ்பகுதி அப்புறம் மேல் பகுதியில் இந்த தென்னைக்கும் இந்த சீட்டுக்கும் இடையில பெரிய அளவில் கேப்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சீட்டை நிற்க வைக்கிறதுக்காக நாங்கள் அடித்த மாதிரி ஆணி தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இறுக்கி பிடிக்கிற மாதிரி மெட்டலில் பெல்ட் வருது, அந்த பெல்ட் வாங்கி கீழே ஒன்று மேலே ஒன்று மாட்டினாலே போதும். அதே மாதிரி அந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடுப்பகுதியில் மாட்டக்கூடாது, மேல் பகுதியில் இருக்க அந்த ஓரத்துலையும் கீழ்பகுதியில் இருக்க அந்த ஓரத்துலையும் மட்டும் தான் மாட்டணும். இப்போ நம்ம இந்த மாதிரி தகடு வைக்கிறதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அணில் பார்த்தீங்கன்னா இப்படியே மேலே ஏறதுக்கு இந்த வழியாக வரும். வந்ததுக்கப்புறம் இது மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த அணிலுக்கு கிரிப்பு கிடைக்காது, ஃபுல்லாக வளர்க்கும். அதனால கண்டிப்பாக தென்னை மரத்துக்கு மேலே ஏறாது. ஒருவேளை நீங்கள் இதை குரங்குக்கு வைக்கிறதா இருந்தால் உங்கள் ஊரில் உள்ள குரங்குகள் எவ்வளோ உயரத்துக்கு தாண்டும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த உயரத்தை கணக்கு பண்ணி இந்த தகடோட நீளத்தை கூட்டிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதில் மாற்ற இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கும் தன்மை கொண்டதாக இருக்கணும். கண்டிப்பாக கிரிப்பு கிடச்சி அதில் மேலே ஏற மாதிரி தன்மை இதில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒருவேளை ஒரே ஒரு தென்னை மரம் தான் இருக்குன்னா நீங்கள் அந்த ஒரு தென்னை மரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி தகரம் வச்சா போதும். ஒருவேளை நீங்கள் ஒரு தோப்புக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மரத்துக்கும் வைக்கணும். ஏன்னா தோப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு ஒரு தென்னை மரத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா கேப் கம்மியாக இருக்கும். அதனால ஈஸியாக அணில்கள் மற்றும் குரங்குகள் ஒவ்வொரு மரத்துக்கும் தாவிரும். இந்த தென்னை மரத்தில் உள்ள தேங்காவை பறிக்கிறதா இருந்தால் ஒரு 8 அடி நீளமுள்ள ஏனியை அந்த தகரத்துக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி பறிச்சிடலாம். ஒருவேளை தேங்காய் இருக்கிற போதிக்கு நம்மளை டைரெக்டாக தூக்கிட்டு போகிற அந்த வண்டியை பயன்படுத்தி தேங்காய் பறிச்சிங்கன்னா அந்த ஏணி கூட தேவைப்படாது. இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம நண்பர் ஒருத்தர் அவரோட பெரிய தோப்பில் இருக்க எல்லா தென்னை மரங்களுக்கும் அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு 100% ரிசல்ட் கிடச்சிருக்குது.